அடியோ கொள்றாங்களே. புதுசு இல்ல, பழகி போனதுதான் நமக்கு. வீரவசனம் பேசுவாங்க, காவல்துறை வந்தோடனே அழுவாங்க, அதுவும் புதுசு. இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல்னாவே பேச்சுதான், ஆனா நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா ஓடிடுவாங்க. தெரிஞ்ச பையங்கறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். வீரவசனம் பேசுவாங்க, காவல்துறை வந்தோடனே அழுவாங்க, அதுவும் புதுசு. போலீஸ் வந்தா அங்கே நின்னு எங்க அடிங்க எங்க அடிங்க. என்னை பொறுத்தவரை ஜாதி என்பது ஒரு அழகான ஒரு சொல். நூற்றாண்டுக்கு முன்னாள் இருக்க ட்ராங்க் பண்ணீங்க அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க? ஒன்னு கூட தேர்தல் வச்சாம்பார் ஆப்பு எனக்கு அண்ணாமலை. இவர் மட்டும் பேசாம இருந்தாருன்னு வச்சு பிஜேபி ஏதாவது உருவாடும். ஒரு கட்சியை காலி பண்றதுங்களா தங்கங்களா வாய் திறந்துடாங்களா வாய் திறந்துடாங்களா வாய் திறந்துடாது வாய் திறந்துடாது நீ வாய் திறந்துடாத கொண்டுருவேன். அமைச்சர் பேசுறாரு அந்த இங்க பாருங்க இங்க பாருங்க நான் சொல்லிட்டேன் பாருங்க. காலையில குடிக்கிறவங்களை யாராவது குடிகாரன்னு சொன்னீங்க நான் கடும் கோபம் ஒத்துக்கிற மாட்டேன் நான். ஐயா தோர ஐயா தோர இது சுயநல பூமி. உங்க கட்சியில இருந்து தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பண்ணவர் கலைஞருடைய பையில இருந்து பேனாவே எந்த ஒரு அனுமதி இல்லாம எடுத்து எழுதக்கூடிய அளவுக்கு உரிமை படைத்தவர். ஏண்டா ஊருக்குள்ள இப்படி தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலைஞர் ஸ்தபா சொன்னாலும் சொல்லி இருப்ப, வெளியே போடா முதல்ல. ஓபிஎஸ் டெபாசிட் புடிச்ச சலவைக்கு போட்ட துணி எடுத்து மோர்த்துக்கு வர்றீங்க உண்மையான பீகாரில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையை காணவில்லை. கிணத்தை காணமா? தெளிவா சொல்லு, கிணத்தை காணமா இல்ல கிணத்து பக்கத்துல இருந்து பம்பு சத்தம் காணமா? சத்தியமா கிணத்தை தான் காணும். அதிர்ச்சியா இருக்குல்ல, என்னங்க நல்லா சொல்லுங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையில இருந்த பெட்ட எதையும் காணுமா அல்லது எய்ம்ஸ் மருத்துவமனையவே காணுமா? எய்ம்ஸ் மருத்துவமனையே காணவில்லை. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. தர்பங்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல மிக பிரம்மாண்டமாக ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் சொல்லி இருந்தார். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடிக்கிட்ட நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. அப்படியா? என்னங்க சொல்றீங்க? நம்ம ஊர்ல நமக்கு தெரியாம பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கிளம்பி போய் அங்க பார்த்தா என்ன? கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. ஹாஸ்பிட்டல காணும், எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல காணவில்லை. பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் அங்கே அமைக்கப்பட்டதாக சொன்ன எய்ம்ஸ் மருத்துவமனை அங்கு இருப்பது உண்மை. வீடியோ ஆதாரம் நம்மிடம் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. और वो सामने बिल्डिंग दिख रहा है ना, उसमें इलाज होता है. 750 बेड का हॉस्पिटल है वो ऊपर का, वो बिल्डिंग जो दिख रहा है उसमें 750 बेड का हॉस्पिटल है और 1250 करोड़ रुपए का ये एम्स है. देखिए आप பதடிங்களா? எங்க தெரியறாரு? தெரியல உனக்கு? தெரியலையே? சத்தியமா தெரியலையா? ஐயோ சத்தியமா தெரியலையே? என்னங்க எம்ஸ் மருத்துவமனை தெரியலையா? பாவி நீங்களா, உங்க கண்ணுக்கு தெரியலையா எம்ஸ்? பாவம் பண்ணிட்டடா, பாவம் 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 பண்ணிட்ட.
தேசபக்தர்கள் யாரோ அவர்கள் கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும். தேசபக்தி கண்ணாடி ஒண்ணு இருக்கு, அந்த தேசபக்தி கண்ணாடியை போட்டுக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியுதா? இப்ப தெரியுதா? நக்கல்யா உனக்கு. இப்ப இதே தேசபக்தி கண்ணாடியை போட்டு நீங்க மதுரை பக்கம் பாத்தீங்கன்னா, மதுரையிலேயே ஒரு பிரம்மாண்டமான எய்ம்ஸ் மருத்துவம்னு உங்களுக்கு தெரியும். இவன் மண்டை குழம்பி மெண்டல் ஆகி வந்திருக்கானா, இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா, என்னன்னு தெரியலையே. அண்ணாமலை பாதயாத்திரை போறாரா இல்லையான்னு இன்னும் பல பேருக்கு தெரியல. அங்க எங்க இப்ப எங்க இருக்கு தெரியல. அந்த பாதயாத்திரைலாம் சொல்லாது, அது ஒரு பஸ் யாத்திரை. டேய் இதான் ஜாக்குன்னு ரொம்ப லந்து பண்ற நீ. பஸ் யாத்திரை இப்ப எங்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. நாம போற வீடியோ மூலியமா தான் அந்த பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்கன்னு பல பேர் நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம். அந்த வகையில அண்ணாமலை அவர்கள் நமக்கு அமௌண்ட் கொடுக்கணும். மாசா மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ள நீ எனக்கு கரெக்டா கொடுத்துரு. ஓகே. அது என்னங்கறத ரெண்டு ரூபா ஆக முடியாது. அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம். இது பஞ்சாயத்துரா, பஞ்சாயத்துக்கு துஞ்சான்.